இலங்கை வரலாற்றிலேயே முதல் முறையா பொங்கல் திருவிழா வெகு விமர்சையா நடந்திருக்கு. கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டைமானவர்களோட ஏற்பாட்டுல திருகோணமலை மைதானத்துல நடந்த இந்த திருவிழா உலகத்துல இருக்கிற அத்தனை தமிழர்களோட கவனத்தையும் ஈர்த்திருக்கு. சில நாட்களுக்கு முன்னாடி பொங்கல் விழாவை முன்னிட்டு முதல் முறையா ஜல்லிக்கட்டு போட்டியை நடத்தினாங்க. இதனால இலங்கையில தமிழ் மக்களோட பாரம்பரிய வீர விளையாட்டை மீட்டெடுத்ததுக்காக உலகம் முழுவதிலும் இருந்து செந்தில் தொண்டைமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டு இருந்துச்சு. இப்போ அதோட சேர்த்து 1008 பொங்கல் பானை, 1500 பரதநாட்டிய கலைஞர்களோட மாபெரும் பொங்கல் விழாவை முன்னெடுத்து சாதனை படைச்சிருக்காங்க. தமிழர்களோட பாரம்பரிய கலை கலாச்சார நிகழ்ச்சிகளோட முதல் முறையா பொங்கல் விழா கொண்டாடப்பட்ட சந்தோஷத்தை அழகான இலங்கை தமிழ்ல விழாவை கொண்டாடின மக்கள் பகிர்ந்துகிட்ட காணொலியும் பாக்குறதுக்கே மெய் சிலிர்க்க வைக்குது. இத பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க.